வணக்கம் மக்களே, நான் உங்கள் சிவா. தல அஜித் பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு. மே 1ஆம் தேதி தல அஜித் அவர்களின் பர்த்டே. அன்னைக்கு வலிமை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்றதா இருந்தாங்க. கொரோனால மக்கள் எல்லாமே இவ்ளோ அவதிப்பட்டுட்டு இருக்கறனால இந்த டைத்துல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வலிமை ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்றது அவ்வளவு நல்லா இருக்காது அப்படினு சொல்லிட்டு அஜித் சொன்னதாகவும், அதனால வலிமை பட குழுவினர் அதன் ஃபர்ஸ்ட் லுக்க வெளியிடாம இருக்கறதாகவும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் தலாஜித் சொன்ன மாதிரி இந்த காரணம் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படினு சொல்லி தலாஜித் அப்புறம் வலிமை படக்குழு நினைக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, ட்ரைலர் ஆல்ரெடி கட் பண்ணி முடிச்சிட்டாங்க வலிமை படத்துக்கு. தலாஜித் அந்த ட்ரைலரை பார்த்துட்டு படத்தோட முக்கியமான ஃபைட் சீனவே அந்த ட்ரைலர்ல வச்சிட்டீங்க, அப்படி வைக்காதீங்க. நம்ம கஷ்டப்பட்டு எடுத்த முக்கியமான ஃபைட் சீனை படத்துல வந்து ரசிகர்கள் பாக்கும்போது தான் சந்தோஷமா இருக்கும், தியேட்டர்ல பாக்கும்போது தான் சந்தோஷமா இருக்கும். அது ட்ரைலர்லயே வெச்சிட்டா அப்புறம் என்ன இருக்கு அப்படினு சொல்லி சஜஷன் கொடுத்திருக்காரு. அதனால மீண்டும் அந்த படக்குழு ட்ரைலரை வேற மாதிரி மாத்திட்டு இருக்காங்க. இதுதான் தல அஜித் பத்தின அப்டேட். தளபதி பத்தி அப்டேட் வேணுமா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஏஆர் முருகதாஸ் தளபதிய ரீசெண்டா சந்திச்சிருக்காரு. ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தளபதி, இல்ல வேண்டாம், நான் வந்து அடுத்த 5 படங்கள் வரிசையா இளம் இயக்குநர்கள் கூட தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் முருகதாஸ புறக்கணிச்சிட்டாரு தளபதி. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கே எஸ் ரவிக்குமார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு படையப்பா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தாரு இல்லையா, அதே மாதிரி விஜய வச்சு ஒரு வெற்றி படம் கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கதையோட விஜய சந்திக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஏஆர் முருகதாச மறுத்த விஜய் கே எஸ் ரவிக்குமார மறுத்துருவாரா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா விஜய்க்கும் படையப்பா மாதிரி ஒரு மாஸ் படம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கு. ஆனா இப்போ தொடர்ந்து 5 படங்கள் இளம் இயக்குநர்களோட தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அதனால எப்படி கே எஸ் ரவிக்குமார ஃபேஸ் பண்ணுவாரு அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அப்படி விஜயும் கே எஸ் ரவிக்குமாரும் இணைந்தால் அது படையப்பா 2 கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வட்டாரங்கள்ல சொல்றாங்க. நினைச்சு பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். 24 ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல முழு ஊரடங்கு இந்த மாசத்தோட முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இல்ல, அடுத்த மாசத்துக்கு மே மாசத்துக்கும் அது வந்து தொடருது. எலெக்ஷன் ரிசல்ட் என்றாங்க இல்லையா, அன்னைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு முழு ஊரடங்கு இருக்கு. ஆனா ஒரு சில நபர்களுக்கு மட்டும் அனுமதி இருக்கு, எந்த கட்டுப்பாடும் இல்லாம அவங்க போய்க்கலாம். யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, வாக்கு எண்றவங்க, வேட்பாளர்கள், முகவர்கள், இவங்க எல்லாம் போய்க்கலாம். மத்தவங்களுக்கு எல்லாம் ஃபுல் லாக்டவுன் அன்னைக்கு கண்டிப்பா இருக்கு. நடிகர் சித்தார்த் இருக்காரு இல்லையா, அவர் சமூக வலைதளத்துல மக்களின் நலன் கருதி பல ட்வீட்டுகளை, உண்மையான ட்வீட்டுகளை போட்டுட்டு இருக்காரு. அவரை எந்த வகையிலுமே தடுக்கவே முடியல. அதனால பிஜேபி காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 500 கால்ஸ்க்கு மேல பண்ணி, வேற வேற நம்பர்ல இருந்து, டம்மி நம்பர்ல இருந்து பண்ணி அசிங்கசிங்கமா பேசியிருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, அவங்களோட வீட்டில் இருக்கிற பெண்களை பத்தி எல்லாம் தப்பா பேசியிருக்காங்க, மிரட்டி இருக்காங்க, கொலை மிரட்டல் விட்டு இருக்காங்க. சித்தார்த் இன்னைக்கு ட்வீட் பண்ணிருக்காரு, நீங்க என்னதான் மிரட்டினாலும் நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், மக்களுக்கு ஆதரவா என்னைக்குமே குரல் கொடுத்துக்கிட்டு ட்வீட் போட்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஐடி விங் நரேந்திர மோடி, அமித்ஷா 3 பேர்த்தையும் ட்வீட்ல டேக் பண்ணிருக்காரு. உண்மையை பேசுறதுக்கு யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க. அவங்களையும் இப்படி போலியான ஒரு நம்பர்களை வச்சு ஒரு 500,000 கால் பண்ணி மிரட்டுறதெல்லாம் எந்த வகையில நியாயம் சொல்லுங்க பாப்போம். அதுவும் அவர் நம்பரையும் அவருடைய குடும்பத்தினர் நம்பரையும் எடுத்து ஐடி விங் கிட்ட கொடுத்து அசிங்கசிங்கமா பேச சொல்லி சொல்லிருக்கீங்க. இதெல்லாம் எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா? ஆம்பளையா இருந்தா நேர்ல போய் மோதி இருக்கணும் அவர்கிட்ட. சித்தார்த் உண்மையான ஆம்பளை தான். கொரோனா சம்பந்தப்பட்டு எந்த ஒரு விஷயம், அதாவது ஹோம் ரெமிடி வீட்டிலேயே சரி பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தாலும் அதை நம்பாதீங்க. வாட்ஸ்அப்ல வந்தாலும் அதை நம்பாதீங்க தயவு செய்து. ஏன்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஆசிரியர் என்ன பண்ணிருக்காருன்னா, எலுமிச்சம்பழ சாறு இருக்குல்ல, அதை மூக்கில் விட்டா கொரோனா சரியா போயிடும் சொல்லி வாட்ஸ்அப்ல வந்த தகவலை நம்பி எலுமிச்சம்பழ சார மூக்கில் விட்டு இறந்து போயிட்டாரு. சாதாரண மக்கள் இந்த மாதிரி விஷயத்த நம்பினாலும் பரவாயில்ல, அவர் ஒரு ஆசிரியர், அவர் இறந்துட்டாருங்க. சூர்யா 40, விக்ரம் 60, சிவகார்த்திகேயனுடைய டான், இந்த திரைப்படங்கள் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. இப்ப கொரோனா பரவல் காரணமாக ஷூட்டிங்க கொஞ்சம் நிறுத்தி வைக்கலான்னு நிறுத்தி வச்சிருக்காங்க. கொரோனாவுக்கு மாத்திரை வழங்கப்படும், கூடி சீக்கிரமே விற்பனைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைசர் நிறுவனம் நம்பிக்கை அளிச்சிருக்கு. இந்த ஃபைசர் நிறுவனம் என்ன மாத்திரையை கண்டுபிடிக்குதுன்னு பாப்போம். அது பலனுள்ளதா இருக்குமா அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குறிதான். வாக்கு என்றாங்க இல்லையா, அது குறித்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணியிலிருந்து திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி வரை ஃபுல் லாக்டவுன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்புகள்ல அதுல எல்லாம் வழங்கி வந்துட்டு இருக்கு. தமிழக அரசு அப்படி இல்லை, அது மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி ஃபுல் லாக்டவுன் போடுவாங்களா இல்லையாங்கிறது நாளைக்கு மதியம் தெரியும். கண்டிப்பா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். 18 முதல் 45 வயது உள்ளவர்கள் கோவின் அப்படிங்கிற வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லி நேத்து சொல்லியிருந்தோம். நேத்து ஒரு நாள்ல மட்டும் 1,23,00,000 பேர் முன்பதிவு பண்ணிருக்காங்க, ரிசர்வேஷன் பண்ணிருக்காங்க இந்தியா முழுவதும். முதல்வருக்கு கொரோனா தொற்று உறுதிங்க. தமிழக முதல்வர் கிடையாது, ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலாட் அப்படிங்கிறவருக்கு கொரோனா தொற்று உறுதியாயிருக்கு.
பெங்களூர்ல கொரோனா பாசிட்டிவ் அப்படினு ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட 3000 பேர் காணாமல் போயிருக்காங்க. காணாமல் போயிருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? தலைமறைவாயிருக்காங்க. அந்த 3000 பேர் கொரோனா பாசிட்டிவோட கேம்ப்ல இருந்து ஹாஸ்பிடல்ல இருந்து தப்பிச்சிருக்காங்க. அந்த 3000 பேர் வந்து ஒருத்தவங்க 10 பேர்த்துக்கு பரப்பினாலும் 30000 பேர் ஆயி போச்சு. குறைஞ்சபட்சம் ப்ராபபிலிட்டி பார்த்தா 30000 பேர்த்துக்கு அந்த 3000 பேரே பரப்பிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால சூதனமா இருந்துங்க பெங்களூர் மக்கள். தமிழகத்துக்கும் பெங்களூருக்கும் இருந்த போக்குவரத்து சேவையை ஒசூரோட முடக்கிட்டாங்க. அதாவது போயிட்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. கொரோனா அதிகமுள்ள மாவட்டங்களில் கூடுதல் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி நேத்து ஒரு செய்தி வந்துச்சு. அதாவது 150 மாவட்டங்கள் இந்தியா முழுவதும் சேர்ந்து ஃபுல் லாக்டவுன்ல போகும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில இருந்து கண்டிப்பா ஒரு 3 மாவட்டத்தை சொல்றாங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், திருநெல்வேலி, அது இல்லாம சென்னை செங்கல்பட்டு. சென்னை செங்கல்பட்டு எப்பயுமே இருக்கும், கோயம்புத்தூர், திருப்பூர், திருநெல்வேலி இதுல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிபடுது. எதுவுமே மத்திய அரசுல இருந்து ஒரு அறிவிப்பு வந்தா மட்டும்தான் உறுதியா எடுத்துக்கப்படும். சென்னையில கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரோனாவால இறந்து போன உடல்கள் இருக்கும் இல்லையா, அதை ஒப்படைக்கிறதுக்கு லஞ்சம் கேட்டு நம்ம ஆளுக மாட்டிக்கிட்டாங்க. இதனால 2 பேர் வேலையை விட்டு நீக்கப்பட்டிருக்காங்க. ஏண்டா நீங்க எங்கெங்கெல்லாம் லஞ்சம் கேப்பீங்க? இதுலயுமா லஞ்சம்? கொரோனாவால இறந்தவங்க உடம்பு வாங்குறதுக்குமே லஞ்சமா? சங்கர் எத்தனை படம் எடுத்தாலும் திருத்த முடியாது. ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னர் ஐபிஎல்ல எஸ்ஆர்ஹெச்க்கு விளையாண்டு இருக்காரு, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு விளையாட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா 50-50 அடிச்சிருக்காரு. 50 முறை 50 ரன்கள் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல 200 சிக்ஸர்கள் அடிச்சிருக்காரு. இது ஒரு புதிய சாதனை அப்படின்னு சொல்றாங்க. கங்கராச்சுலேஷன்ஸ் வார்னர். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு முதியவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்துச்சு. அவர் வந்து 85 வயது முதியவர், ஓகேங்களா. அவருக்கு ஒரு பெட் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஹாஸ்பிட்டல்ல. அதே சமயத்துல ஒரு இளைஞர் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு பெட் இல்லாம அவதிப்பட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல இந்த 85 வயது முதியவர் என்ன சொன்னாருன்னா, நான் வீட்டுக்கு போய்க்கிறேன், இளைஞர்களுக்கு கொடுங்க, நான் வாழ்ந்துட்டேன், இதுக்கு மேல நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் தியாகம் பண்ணிருக்காரு. அவர் வீட்டுக்கு போன 2 நாள்லயே இறந்துட்டார். உண்மையாவே அவர் ஒரு மகான். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தந்துட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோக்களை பத்தி உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.